அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது, பக்கம் 306 முதல் 313 வரை. முதலாவது, கிழக்கத்திய வாலிபர் யாவருமே மனித கௌரவத்துக்காக ஆழ்ந்த மத நம்பிக்கையை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதை குறித்து நான் விமர்சிப்பதற்காக வருந்துகிறேன். ஆனால் தத்துவ இறையியல் விவாதங்களின் ஒட்டுமொத்த குரலிலிருந்து நமக்கு முன் தவிர்க்க முடியாதொரு இடையூறானது அபூரண மனுக்குலத்திலிருந்து எழும்புகிறது. அதன்படி நமக்குண்டான எந்த மதத்தை குறித்தும் பேசுவதற்கு முன் நாம் அதிலிருந்து வெளியே வந்து நின்று இப்படி கூற வேண்டும். நாம் மனிதர்கள் என்பதை நாம் நம்புகிறோம். மனிதன் அவனுக்கே போதுமானவன் அல்ல. மதம் என்ற ஒன்று வந்து அவனை பூரணப்படுத்த வேண்டும் என்று கூறுவது மனுக்குலத்தை தூஷிப்பதும் மனிதனை படைத்த தேவனையே குற்றப்படுத்துவதும் ஆகும். ஒரே மூச்சில் சாதாரண மனிதன் எப்படி தன்னை குற்றப்படுத்தியும் பழியினின்று விலகியும் பேசுகிறான் என்பதை கவனிக்கவும். அபூரணம் என்பது மறுக்க முடியாததே. ஆனால் நம்மை பூரணப்படுத்தி கொள்ள தக்க சமயத்தில் வல்லமையை கேட்க உரிமை உண்டு. ஆகவே இப்படியாக தேவன் அளித்துள்ள பாவ நிவர்த்தியாகிய வெளியேற பெற்ற இரத்தத்தின் அவசியத்தை புறஜாதியார் அலட்சியப்படுத்துகின்றனர். இது கிறிஸ்தவ நாடுகளின் உலக ஞானத்தால் தற்போது புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. இதை சாதாரண ஜீவிகளின் விருப்பத்துக்கும் மேலான கொள்கையையும் திட்டத்தையும் உருவாக்கி வருவதைப் போல் காண்பிக்கும் விதத்தில் பேசுவது மனித குலத்தின் மீது குற்றச்சாட்டு கூறும்படியாகவே இருக்கிறது. ஏனெனில் ஏதோ ஒரு மனிதனால் மத போதனையோ அல்லது பரலோகத்திலிருந்து வெளிப்பாடுகளையோ அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மனிதன் தன் சரீர பிரகாரமான ஆற்றலோடு அப்படியே இருப்பானாகில் அவனுக்குண்டானவைகளுடன் மனிதன் மனிதனாகவே இருந்திருப்பான் என்று நாங்கள் நம்புகிறோம். வயலில் நான் பயிர் செய்யும் காலிஃப்ளவரானது அத்தனை அழகாய் சீராய் தனது சூழலில் வளர்கிறது. அதே சமயம் அதே தேவனால் படைக்கப்பட்ட எனது மூளையானது அந்த காயை காட்டிலும் பல நூறாயிரம் மடங்கு அதிகமான நுட்பமும் முழுமையும் உடையதாய் இருந்தும் கூட அதன் சுற்றளவில் வருவதில்லை. மேலும் அது நான் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புவதை செய்கிறதும் நான் பெற்றிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற மேன்மையான கருத்துக்களை பெற்றிருப்பதுமாய் இருக்கிறது. அதோடு பரிதாபமானதொரு தலைப்பிரட்டை வளர்ந்து ஜவ்வை போன்ற கால்களையும் நெஞ்சையும் உடைய தவளையாக மாறுகிறது. அந்த விதமான தவளைகள் ஒன்றுபட்டு மன திருப்தியுடன் கூட்டமாய் சத்தமிடுகின்றன. ஆனால் மனிதனுக்கு மட்டும் அவன் பூரணமானதொரு வளர்ச்சியை உடலிலும் மனதிலும் பெற்று சக மனிதனோடு சகோதரத்துவத்துடனும் தேவன் படைத்த பூமியின் மேல் சமாதானத்துடனும் வாழ மதம் ஒன்று தேவையாயிருக்கின்றது. ஏன் இப்படி? இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை நீங்கள் சொல்லுங்கள். இது போன்ற எந்த போதனையுமே மனிதனை படைத்தவராகிய தேவனையே அவமதிப்பதாகும் என்று நான் கூறுகிறேன். அதோடு பொருத்தமில்லாத எந்த அறிவியல் முடிவுகளையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை. குரங்குகளோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஒருவேளை அவைகளுக்கு எங்களோடு பேச வேண்டுமாயின் அவைகளே எங்களிடம் வர வேண்டும். சிரமத்தை கொடுக்கும் மேற்கத்தியரின் கருத்தானது எங்களால் புரிந்து கொள்ள முடியாததாய் இருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பிலதெல்பியா பட்டணத்தின் வாலிபருக்கான ஒரு கூட்டத்தில் பங்கு பெற்றதே அந்நாட்டினருடன் எனக்கு ஏற்பட்ட முதல் அனுபவம். அந்த மாலை கூட்டத்தின் முக்கிய கருத்தானது மிருகங்களுக்கு ஆத்துமாயிருக்கிறதா என்பதாகும். பூனை பிரத்யேகமாக வெளியே வந்தது. மிகவும் தீவிரமான புலமை வாய்ந்த கருத்துக்களெல்லாம் வாசிக்கப்பட்டன. ஆனால் முடிவிலோ பூனை என்றால் என்ன, ஆத்துமா என்றால் என்ன என்றே தெரியாமல் அவர்களால் அந்த விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர இயலவில்லை. ஆனால் மதம் என்ற ஒன்றை சுமந்து கொண்டு அது இன்னும் அதிமுக்கியமான விஷயமாகவே இருந்தது. ஒருவேளை தற்போது அர்மேனிய சிறுமி ஒருத்தி தன் தாயை பார்த்து பூனைக்கு ஆத்துமா உள்ளதா என்று ஒரு கேள்வியை கேட்பாளாகில் அந்த கேள்விக்கு ஒரே வாக்கியத்தில் ஒருவேளை
இப்படி பதில் சொல்லி சமாதானப்படுத்தக்கூடும். எனக்கு இனிமையானவளே, கீழே சென்று தண்ணீர் கொதிக்கின்றதா என்று நீ பார்த்துவிட்டு வா. உன் மனதில் கேள்விகளை எழுப்புவது எது? நிச்சயமாய் பூனைக்கு ஆத்துமா உண்டு. பூனைகளுக்கு பூனைகளின் ஆத்துமா இருக்கும். மனிதனுக்கோ மனிதனுடைய ஆத்துமா இருக்கும். இப்போது கீழே போய்விட்டு வா. அந்த குழந்தையும் சந்தோஷத்தோடு கீழே சென்று விடும். மேலும் எந்த ஒரு அர்மேனிய பெண்மணியும் இத்தனை நேரம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் விடுபட்ட இனத்தை குறித்து ஒரு தாக்கத்தை எதிர்கொள்வாளாகில், எந்த சலனமும் இன்றி கலக்கமும் இன்றி விடுபட்ட இனம் விடுபட்ட இனத்தின் ஆத்துமாவையும் மனிதன் மனித ஆத்துமாவையும் கொண்டிருந்தான் என்றும் உங்களுக்கு தெரிவிப்பாள். இதுவரைக்கும் நாம் மனுக்குலத்தின் பொதுவான திட்டத்தை குறித்து ஒருவரோடு ஒருவர் இசைந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நாம் மிகவும் வேறுபட்ட பாதையில் செல்கிறோம். நாங்கள் கூக்குரலிட்டு எங்களை தனிமையில் விடுங்கள், நாங்களே விருத்தியாகி நாங்கள் நினைக்கும் மேன்மையான இடத்துக்கு உயர்வோம் என்று கத்துகிறோம். இதோ நாங்கள் கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தியை கண்டுவிட்டோம். அது எங்களை தனிமையில் விடாது. விஞ்ஞானம் மற்றும் கலையின் வழியில் இருக்கும் எல்லாவற்றையுமே எங்களால் செய்யக்கூடும் என்பதையும் கண்டுகொண்டோம். ஆனால் உயரிய மற்றும் மேன்மையானதாகிய எங்கள் எண்ணங்கள் சரியானதும் எங்கள் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானதுமான இவைகளை தொடர நினைக்கும் போது அதற்கும் அப்பால் கடந்து செல்ல நாங்கள் வலிமையோடும் சக்தியோடும் காத்திருக்கிறோம். இதை இந்த நேரத்தில் மிகவும் விரிவாய் கூற முடியாததால் இதை மிகவும் எளிமையான நடையில் கூறுகிறேன். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் மனித கௌரவம் எவ்வளவு உண்மையானதோ அவ்வளவாய் ஒரு சக்தியானது. ஆணையும் பெண்ணையும் அவர்கள் நடக்க வேண்டியது என்று அறிந்திருக்கும் மரியாதைக்குரிய சீரான பாதையிலிருந்து விலகி செல்ல செய்கிறது. அது நமக்குரியதல்ல என்று நாம் உணர்வதால் அது மனிதனுக்குள் இயல்பாக இருக்கிறது என்று நாம் கூறிவிட முடியாது. அவ்வாறு அது நமக்குரியதல்லாமல் இருக்குமே ஆகில், அதோடு கூட மனிதனானவன் சீரழிவுக்குள்ளும் அவல நிலைக்குள்ளும் சென்று மிதமிஞ்சிய பண ஆசையுடன் தன் சக மனிதனை மிதிக்கும் எண்ணமுடன் இருப்பானே ஆகில், அவனை தனிமையில் விட்டுவிடுங்கள். அவன் செய்ய வேண்டும் என்று தேவன் நினைக்கிற வண்ணமே அவன் செய்யட்டும் என்று நாம் சொல்லக்கூடும். ஆகவே சுருக்கமாக, தன் கொள்கைகளை சூடேற்ற ஆயத்தமாகி வரும் எவருக்குமே நான் கூறிக்கொள்வது என்னவெனில், கொதிநிலையை அடையும் முன்னே அதை அதனுள் போடுங்கள். மேலும் நான் தேவனுடைய முதன்மையான எதிரியானவனை மனிதனிடத்தில் தேவனை குற்றப்படுத்துகிற பிசாசின் மீது நம்பிக்கை கொள்கிறேன். இந்த உலகம் அனைத்துக்கும் ஒரே பிசாசா? நாங்கள் கவலைப்படவில்லை. ஒரு ஆத்துமாவை சுற்றி ஒரு லேகியோன் பிசாசுகளா? அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏனெனில் மனிதனுக்கு வெளியே இருக்கும் ஒரு சக்தியானது அவனை வலிமையோடு அருகில் இழுக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பூமியின் எந்த சக்தியாலும் இதை எதிர்க்க முடியாது. ஆகவே எங்கள் மதம் இங்குதான் வருகிறது. நீங்கள் கிழக்கத்திய இளைஞர்களுக்கு ஒரு மதத்தை கொண்டு வந்ததால் அது சமநிலைப்படுத்தும் வலிமையோடு கூட வர வேண்டும். ஆம், உலகின் தீய சக்தியை சமன் செய்யும் சக்தியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தேவன் மனிதனை எப்படி நினைத்தாரோ அந்த அளவுக்கு வளரக்கூடிய சுதந்திரத்தை மனிதன் அடைவான். எங்களுக்கு கடவுள் வேண்டும். எங்களுக்கு தேவ ஆவி வேண்டும். எங்களிடம் வரும் எந்த பெயரை உடைய வடிவை உடைய மதமாக இருந்தாலும் அது அதனை கொண்டு வர வேண்டும். இல்லாவிடில் அது எங்களை பொறுத்த மட்டில் மதமே கிடையாது. மேலும் நாங்கள் கடவுளை நம்புகிறோம். ஆனால் பொருட்களின் துகள்களில் தன்னை மறைத்திருக்கும் உயிரணுக்களின் கடவுளை அல்ல. ஆனால் நாங்கள் யாருடைய பிள்ளைகளோ அந்த கடவுளையே நம்புகிறோம். ஆகவே எங்களது தத்துவத்தின் மற்றும் தேவனுடைய கௌரவத்தை காக்க எதிர்த்து நிற்கும்படியான மூன்றாவது காரியத்தை உங்கள் முன் வைக்கிறோம். வீர பண்பு என்பதே செத்துவிட்டதா? மேன்மையான கௌரவமான வாழ்வின் உண்மையான நேர்மை இவைகளை குறித்த எல்லா எண்ணமுமே மனிதனுடைய இருதயத்தை விட்டு விலகி போய்விட்டதா? இதன் விளைவாக நமது தேவனுடைய சபையில் கிடைக்கவிருக்கும் ராஜ பதவியையும் நல்ல போர் வீரனுக்கான கௌரவத்தையும் நம்மால் பெற முடியாதா? நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்திருக்கிறோம். ஏனெனில் அவருடைய வேலையை நாம் செய்து கொண்டு அவரது எண்ணத்தையே சிந்தித்து கொண்டிருக்கிறோம்.
அவரை போல மாற இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓ, உண்மையில் நான் கடல் கடந்து நாடு கடந்து என் தாயுடைய இதயத்தை சென்றடைந்து அவளது தழுவும் கரங்களோடு தொட்டு உணர என்னால் முடியும். ஆனால் கடவுளுடைய பிள்ளையாக நான் நிற்கும் போதோ என்னால் மேற்கொள்ள முடியாத சக்திகளுக்கு எதிராய் நான் உதவியற்றவனாக இந்த உலகில் நின்று அவரை நோக்கி என் கரத்தை நீட்டவோ அவரை நோக்கி கூப்பிடவோ முடியாமல் போகிறது. நான் அவருடைய ஆவியை என் ஆத்துமாவுக்குள் பெற்று அவரது நித்திய கரம் என் பலவீனத்தில் என்னை தாங்கும் என்பது எப்படி உண்மையாகும்? இங்கேதான் பழங்காலத்து மற்றும் நவீன ஆலயத்தின் பிரசங்கியார் வந்து வானத்திலிருந்து ஒருவர் வந்ததாகவும் அவரே இந்த உலகத்தை மேற்கொண்டதாகவும் நமக்கு கூறுகிறார். மேலே இருந்து வந்தவர் என்று நம்மிடம் யாரும் கூற வேண்டியதில்லை. ஏனெனில் ஸ்திரீயிடம் பிறந்த எந்த மனிதனும் அவ்விதமான காரியங்களை செய்யவில்லை. ஆனால் நாம் கிருபையின் நிமித்தம் தூண்டப்பட்டவர்களாய் நாம் நடந்து செல்ல வேண்டிய பாதையை காட்டுகிற தேவனுடைய ஆவி மனிதருடைய இருதயங்களில் நிச்சயமாய் வருகிறது. மேலும் என்னுடைய இருதயமும் கூட என்னோடு சேர்ந்து பாவத்துடன் போராடி எனக்குள் இருக்கும் தெய்வீகத்தினால் நான் சரி என்று அறிந்திருக்கும் தீர்மானத்தை கைவிடாமல் பற்றி நிற்க பலப்படுத்துவதை என்னால் உணர முடிகிறது. ஆகவே நடுங்கும் கையுடன் ஆனால் உறுதியான திட்டத்தோடு அதிகமான கவலையுடன் கூடிய மனித நேயத்துடனும் ஆனால் நித்திய ஜெயத்தின் களிப்போடும் நான் 20ஆம் நூற்றாண்டின் பொன்னான வாசல் அருகே மனித இதயங்களை ஆதரிக்கும் வகையில் மதத்தின் மீது தீர்ப்பை வழங்கும்படியாக காமன்வெல்த் சமுதாயத்தின் பெரியோர்களாகிய உங்களுடன் சேர்ந்து வருகிறேன். ஆகவே பழங்கால கிழக்கத்திய கன்ஃபியூஷியசித்தையும் நவீன பிரம்ம ஞானத்தையும் பழங்கால கிழக்கத்திய புத்த மதத்தையும் நவீன ஆவிக்குரிய காரியங்களையும் நவீன ஆன்மீகமற்ற கொள்கைகள் பகுத்தறிவு கொள்கைகள் மற்றும் உயர்ந்த லட்சிய கொள்கைகள் ஆகியவற்றை கிழக்கு நாடுகள் சார்பாகவும் மறுபக்கத்தில் கிறிஸ்துவுடனான கிழக்கத்திய கிறிஸ்தவத்தையும் தேவ வல்லமை மற்றும் தேவ ஞானத்தையும் இன்னும் கூட தேவ அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் சிலுவையையும் உங்கள் முன் வைக்கின்றேன். காலத்தின் சீர்குலைவின் உச்சகட்டத்தின் மீது வைக்கிறேன். இந்த பேச்சாளர் அர்மேனிய கத்தோலிக்க சபையின் தூதுவராக இல்லாவிடினும் பிற்காலத்தில் துருக்கியரால் காட்டுமிராண்டித்தனமாக துன்புறுத்தப்பட்ட அர்மேனிய கிறிஸ்தவர்களின் கருத்துக்கேற்ற காரியங்களை தெளிவாக வெளிப்படுத்தினார். அவருடைய பேச்சு அநேக தலைசிறந்த கருத்துக்களை கொண்டிருந்தது. ஆனால் அவர் ஒரு கிழக்கத்திய இளைஞருக்கு சிறந்ததொரு உதாரணம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் கிழக்கத்தியர்களை விட வெகு தொலைவில் முன்னேற்றமான பாதையில் இருக்கிறார். மட்டுமன்றி ஏறக்குறைய அந்திகிறிஸ்துவின் கொள்கையை பிரதிபலிக்கும் மரித்தோருக்கு செய்யப்படும் ஜபம், பரிசுத்தவான்கள் மற்றும் கன்னிமரியின் படங்களை தொழுதல், பாவ அறிக்கை முறைமை, பூஜை பலி என்கிற தெய்வ நிந்தனையான போதனை யாவுமே அர்மேனிய கத்தோலிக்கரின் உண்மை நிலையை வெளிப்படுத்தும்படியாக கூட அவரது பேச்சு இல்லை. அந்த பூஜை பலி என்கிற அருவறுப்பை செய்கிறவர்கள் இதன் நிமித்தம் உண்மை சிலுவையை பற்றியும் அதன் யாவருக்கும் ஒரே பலி என்பதை குறித்தும் தங்களது குறைவான அறிவை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த இளைஞர் குறிப்பிடுகிற கிழக்கத்திய கிறிஸ்தவம் என்பது நாங்கள் மதிக்கின்ற அல்லது முன்னுதாரணமாய் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. நாங்கள் கிறிஸ்தவம் என்று பின்னிட்டு திரும்பி பார்ப்பது நமது கர்த்தரும் இரட்சகருமான கிறிஸ்துவும் அவரது அப்போஸ்தலரும் அறிவித்ததும் விளக்கி கூறியதும் மற்றும் வேதம் கூறுகிறதுமான கிறிஸ்தவத்துவம் என்கிறோம். அதிலல்லாமல் கிழக்கத்தியதும் மேற்கத்தியதும் அல்லது கத்தோலிக்கமும் அதாவது உலகளாவிய அல்லது பொதுவான கூறுகிறது அல்ல. ஆனால் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாகிற அந்த தேவனுடைய பலனையும் தேவனுடைய ஞானத்தையும் மட்டுமே விசுவாசிக்கின்றோம். ரோமர் 1:16. சிலர் நீதியை நாடி தேவனை உணர்ந்து கொள்கிறார்கள். இவர்கள் மனப்பூர்வமான நேர்மையும் மேன்மையான நோக்கமும் உடையவர்களாகவும் அவர்களது தோழர்களை நீதியின் உயர்ந்த நிலைக்கு உயர்த்த முயற்சிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் சத்திய அறிவை பிறப்பினாலும் சூழ்நிலையினாலும் பெற்றிருக்கும் அநேகர் சத்தியத்தை விட்டு கொடுக்கும் குணமும் தற்கால நன்மைக்காக இணையில்லா தியாகங்களை காட்டிக் கொடுக்க தீவிரமாயும் இருக்கிறார்கள்.
இந்த இரு வகுப்பாருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உணராமல் முன்னே கூறப்பட்ட வகுப்பாரின் மேன்மையான உணர்வை சிந்தனையுள்ள பார்வையாளர்கள் அறிந்து கொள்ள முடியாது. யாரிடம் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அவர் தற்போது அவர்களையெல்லாம் தராசில் நிறுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமது அபிமானத்தையும் மரியாதையையும் சில வெளிநாட்டு பிரதிநிதிகள் மதிப்பளிக்கும் வேளையில் அவர்களில் பெரும்பான்மையானோர் நாகரிக வளர்ச்சி பெற்ற அறிவில் தெளிவு பெற்ற தேசங்களின் பிரதிநிதித்துவ பேரவையில் தங்கள் பகுத்தறிவற்ற மூட நம்பிக்கைகளை பரிந்துரைப்பதில் மகிழ்ந்து கொண்டும் இருந்தார்கள். புத்த மதம், ஷிண்டோயிசம், பிராமணத்துவம், கன்ஃபியூஷனிசம் மற்றும் முகமதியனிசம் ஆகியவை திரும்ப திரும்ப மிகுந்த தைரியத்துடன் யாவர் முன்பும் வைக்கப்பட்டன. மேலும் முகமதிய அப்போஸ்தலருக்கு பல பெண்களை மணந்து கொள்ளும் முறைமையை பரிந்துரை செய்யக்கூடிய துணிவு இருந்தது. பார்வையாளர்களுக்கு இது மிக அதிகமானதாகவே இருந்தது. ஆனால் வெளியான இவர்களது அதிருப்தியானது சபை தலைவர் டாக்டர் பெரோசினால் மிக விரைவில் அமைதிப்படுத்தப்பட்டது. எந்த முணுமுணுப்புமின்றி எல்லா விவாதங்களுக்கும் செவி கொடுக்க வேண்டும் என்கிற சபை ஒழுங்கின் சாராம்சத்தை நினைவுபடுத்தி அவர்களை அமைதிப்படுத்திவிட்டார். ஆகவே அனைவரும் ஏராளமாய் கேள்விப்படவும் நிலையற்ற மனதுடைய ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் முன்பு தங்கள் கருத்துக்களை எந்த தடையின்றி விவாதிக்கவும் சந்தர்ப்பம் பெற்றனர். மேலும் இதன் விளைவாய் அமெரிக்காவில் அநேகம் பேர் தங்களுடைய மதத்துக்கு மாறிவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நியாயமான காரணங்கள் தோன்றலாயின. இதே விதமான சலுகைகள் கிறிஸ்தவ விஞ்ஞானம், பிரம்மஞானம், ஸ்வீடன் கோர்கைனிசம் போன்ற அந்நிய கிறிஸ்தவ இயக்கங்களுக்கும் அளிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பேரவையின் முடிவுரை கருத்துக்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 313 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.